அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். தீபாவளி நெருங்கும் நிலையில் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஸ்ரீரங்கம் கோவில் முன் இருக்கும் பெரியார் சிலையை வேறு இடத்தில் வைப்பதே எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அண்ணாமலை பேட்டி. பெரியார் சிலை பற்றி பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி காட்டம். காலியாக உள்ள முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மீண்டும் கலந்தாய்வு நடத்த வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மா சுப்பிரமணியன் கடிதம். ஆன்லைன் சூதாட்ட தடை செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தீபாவளி போனஸ் வழங்குவதில் பாகுபாடு, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுரையில் நீர் தேங்காத சாலைகளே இல்லை, ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அதிமுக கரை வேட்டியை கட்ட ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை, புதுச்சேரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. நெருங்கும் தீபாவளி பண்டிகை, சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சியில் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, பிரதமர் மோடி பெருமிதம். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4 தொடக்கம். குமரி, நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.